ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் லக்ஷ்மி. வந்தாச்சு இப்போ ஸ்வீட் ஹோம்க்காக. பாருங்கள் நம்மளோட மல்லி செடி எப்படி மல்லி மொட்டு எடுத்திருக்கு. இது வந்து குண்டு மல்லி, ரெண்டு அடுக்கு மல்லி இல்லை, இது அதை விட அதிகமாக இருக்குது. பெட்டல்ஸு நிறைய மொட்டு எடுத்திருக்கு. இது நேத்தி பூத்த பூ. இது இந்த மொட்டு பாருங்கள், ரோஸ் கலரில் அப்படியே பர்பிள் கலராக மாறிடுது, அப்படியே விழுந்துடும். அப்படி இல்லைன்னா கூட இது வந்து நல்லா பூக்கிறது இல்லை. இதுக்கு காரணம் வந்து நம்ம பார்த்திங்கன்னா நல்லா கேர் எடுத்துக்கணும். மல்லிப்பூ இது ஒன்று தான் ப்ராப்ளம். இது மாதிரி ஒரு மாதிரி கத்திரிப்பூ கலரில் பெட்டல்ஸ் எல்லாம் மாறிட்டு இது வந்து பூத்தாலும் பூக்கவும் பூக்காது முக்கவாசி மொட்டு. அப்படி இல்லைன்னா பூத்தாலும் அப்படியே விழுந்துடுற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு வந்து நம்ம நல்லா வந்து வாழைப்பழம் இருக்கு இல்லைங்களா, அந்த தோல், அந்த தோலை வந்து நல்லா காய வச்சு பவுடர் பண்ணியும் போடலாம். அப்படி இல்லைன்னா வாழைப்பழம் அந்த தோலை தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை ஊற்றலாம். அந்த தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அப்படி வேஸ்ட் பண்ணுறத விட நம்ம நல்லா வெயிலில் காய வச்சுட்டு பவுடர் பண்ணி போடுறதே நல்லது. அது மாதிரி போட்டுருணும். அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்தோல் இருக்கு இல்லையா, சாம்பார் வெங்காயம், பூண்டு தோல் அதெல்லாம் நம்ம உரிக்கிறோமே, அதெல்லாம் கூட நம்ம நல்லா காய வச்சு போடலாம். அதுதான் பெஸ்ட்டு மென்யூரை. நம்ம வந்து இந்த மாதிரி போடும்போது அது நிறைய சத்து கிடச்சி நிறைய பூ எடுக்கும். இந்த குண்டு மல்லி பார்த்திங்கன்னா நிறைய மொட்டு எடுத்துருக்கு, சின்ன செடி தான் கவரில் இருக்கிறது. இது பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து விழுந்துடும். இந்த மாதிரி பர்பிள் கலரில் வந்து விழுந்துடும் இந்த மொட்டு, பூக்காமே விழுந்துருக்கு பாருங்கள். அதுக்கு நம்ம கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து நல்ல மென்யூர் கொடுக்கணும், சாணி கொஞ்சம் போட்டு விட்டணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி மொட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து பூக்கும். எவ்வளோ மொட்டு வந்திருக்கு பாருங்கள். ஒரு சின்ன செடியிலேயே ஒரு ஆறு மொட்டுங்கிறது பெரிய விஷயந்தான். இதுக்கு நம்ம பெரிய தொட்டி கொடுத்தா நிறைய பூ பூத்திருக்கோம். பெரிய தொட்டி வாங்கி வைக்கணும். இது நேத்தி பூத்த பூ, நல்லா வாசனையாக இருக்கும். எத்தனை பெட்டல் இருக்குது பாருங்கள். இது 108 பெட்டலும் இல்லை, ரெண்டு அடுக்கும் இல்லை, நடுவில் இருக்குது. இது நிறைய பெட்டல்ஸ் இருக்கானா, அது கூடவே இன்னொரு மொட்டும் வருது. இப்போ இந்த மொட்டை எல்லாமே பூத்த பிறகு என்ன பண்ணணும், இந்த இலையெல்லாம் இந்த மாதிரி கிள்ளி விட்டுடலாம். இந்த மாதிரி கிள்ளி விடும் போது நமக்கு வந்து புது இலை வரும். புது இலை வரும்போது புதுசாக மொட்டும் வரும். இந்த மாதிரி நல்ல டார்க் க்ரீனில் இருக்குது பாருங்கள். எலசா இல்லாமல் இந்த மாதிரி முத்தின கீரையெல்லாம் இங்கெல்லாம் இங்கிட்டே மொட்டு வராது. அதனால் இப்போ நம்ம கீரை இலையை உருவி விட்டுட்டோம்னா திருப்பி வரும்போது மொட்டோடு வரும். கீழே இருக்க இலையெல்லாம் வெட்டி விட்டுடலாம். பூக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வெட்டி விட்டுடலாம் முனையை. பூத்த பிறகு இந்த மாதிரி இலையை உருவி விட்டுடணும். இப்போ ஏப்ரல் மார்ச் ஏப்ரல்லேருந்தே மல்லி பொதுவாக பூக்க ஆரம்பிச்சிடும். நம்ம என்ன பண்ணணும், பிப்ரவரி மாதமே வெட்டி விட்டுருணும் முனையெல்லாம். அப்படி வெட்டி விட்டோம்னா நமக்கு வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பூ பூத்துருக்கு. இது செகண்ட் பேட்சுக்கு நான் வந்து இப்போ இந்த இலையெல்லாம் இந்த மாதிரி முத்தின இலையெல்லாம் எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி இலையெல்லாம் எடுத்து விடும்போது நம்ம எடுத்த இடத்துலேருந்து புதுசாக துளிர் வரும். நம்ம இந்த காம்பை இப்படி பின்னாடி இழுத்தாவே போதும், இந்த காம்பு முனையோடு வந்துடணும். அப்போ தான் அந்த இடத்துல துளிர் இருக்கும். நீங்கள் நகத்தை வச்சு இப்படி கிளீனிங்கன்னா அந்த காம்பு அப்படியே தான் இருக்கும். அது காஞ்சி விடுற வரைக்கும் புது இலை வராது. அதனால் நீங்கள் பின்னாடி இப்படி இழுத்து விட்டிங்கன்னா அதுக்குன்ட்டு அந்த ஸ்டெம்மோட பட்டையெல்லாம் எடுக்கக்கூடாது, சும்மா இப்படி தள்ளி விட்டாவே போதும். இந்த மாதிரி வந்துடும். இந்த இலையெல்லாம் உருவி கீழே போடாமல் அது தொட்டிலேயே போட்டு விட்டுடலாம். அது அதோட இலை அதுக்கே எருவாக மாறி போயிடும். தூக்கி போட வேண்டாம் நம்ம இலையெல்லாம். பாருங்கள், எல்லாமே வந்து முத்தின இலை தான் நான் அடித்து விட்றேன். இதுலேருந்து இலை கொஞ்சம் இலசாக இருக்குது. இந்த இலையெல்லாம் பாருங்கள், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது, இப்போ இலவும் பச்சையாகவும் இருக்குது. அதனால் நம்ம இதெல்லாம் விட்டுடலாம். இந்த பூ பூத்து முடிக்கிறதுக்கும் இந்த இலை போடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இந்த பூ பூத்து முடித்தோடனே நம்ம இந்த இலையையும் எடுத்துடலாம். மொட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இன்னும் இது பூக்க ஒரு 2-3 நாள் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா 5 மொட்டு இருக்குது. 5 மொட்டு இருக்குது. இங்கே ஒரு 3 மொட்டு, கீழே ஒன்று இருக்குது, இந்த பூக்கூட ஒன்று இருக்குது.
பூ பூக்கும் போது தான் வாசனையாக இருக்கும். நேற்று நான் பூ பறிக்கலை, அதனால் அதிலே இருக்குது. இந்த இலையெல்லாம் எடுத்து நம்ம இதுலேயே போட்டுடலாம். வாழைப்பழ தோல் தாங்க ரொம்ப முக்கியம். அப்படி இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா மல்லியில் பூச்சி எதுவுமே வராது முகவாசி. வாழைப்பழ தோல் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா பூக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எப்சம் சால்ட்டு ஒரு 15 டேஸ்க்கு ஒரு வாட்டி போட்டிங்கனாலும் நல்லா பூ பூக்கும். எப்சம் சால்ட் சும்மா தண்ணியில் கரைச்சியும் தெளித்து விடலாம், வேர்க்கிட்டையும் போட்டு விடலாம். ரொம்ப புஷியாக நிறைய இலை எடுத்து நிறைய மொட்டு எடுக்கும், அதுவும் போடலாம் எப்சம் சால்ட்டும். அப்படி இல்லைன்னா வாழைப்பழ தோல், சாணி எருவு, கடலை புண்ணாக்கு ஏதாவது ஒன்று நம்ம பூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நான் இதை பெரிய தொட்டியில் வச்சுட்டு திருப்பி கொஞ்சம் மண்ணெல்லாம் போட்டு நல்லா வச்சுக்கணும். அப்போ தான் நிறையா பூ பூக்கும். நான் இது வாங்கியாச்சு முன்னாடியே, ஒரு ரெண்டு செடி வாங்கியிருக்கேன், ஒன்று தொட்டியில் வச்சுட்டேன், ஒன்று இருக்குது. இதையும் தொட்டியில் மாற்றி விடணும். ஆனால் தொட்டியில் வச்சதில் விட இதில் தான் நிறைய பூ பூத்துருக்கு. தொட்டிலையும் இருக்குது மொட்டு, அதை வந்து வேறு செடி மொட்டெல்லாம் வந்து கம்மியாக தான் இருக்குது இந்த இந்த இலையில் இந்த கவரில் இருக்கிறத விட. அதையும் நான் இலையை உருவி விட்டுட்டு திருப்பி புது மொட்டு வரத்துக்கு ஏதாவது மருந்து போட்டு விடலாம். மல்லிப்பூ ரொம்ப வாசனையாக இருக்கும், சாமிக்கு போடலாம், மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். தலை வலிக்கிறவங்க கூட வச்சுப்பாங்க தலையில், அதனால் நமக்கு எல்லா வகையிலுமே நல்லது. சென்ட்டு பண்ணுறாங்க வாசனை, ஜாஸ்மின், ஊதுபத்தி அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் ஆகுது இந்த மல்லிப்பூ. பொதுவாக நம்ம வீட்டில் கொஞ்சம் பூக்கிறது வந்து நம்ம தலையில் வச்சுக்கலாம், இல்லைன்னா சாமிக்கு போடலாம், அவ்வளோதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். வேறு நிறைய பெரிய பண்ணையாட்டம் வச்சுருக்கவங்க வந்து அகர்பத்தி, சென்ட்டு, இந்த பர்ஃப்யூம்ஸ் அது மாதிரியெல்லாம் பண்ணிக்கிறாங்க. நமக்கு வந்து வீட்டு யூஸுக்கு வந்தவே போதும், கொஞ்சம்தான் இருக்கும் நம்மக்கிட்ட செடி. ஒரு தொட்டியில் ரெண்டு தொட்டி வச்சுருப்பாங்க, அதை வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு போடுறதுக்கு தலையில் வச்சுக்கிறதுக்குமே யூஸ் ஆகும். இலையை வந்து நம்ம உருவி விட்டு விட்டு எடுத்தோம்னா ஒரு 3-4 வாட்டி ஒரு சீசன்லேயே பூ எடுத்துடலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாட்டி உருவி விடும் போது நமக்கு பூ வரும். உருவி விட்டு உருவி விட்டுட்டு நம்ம பூ எடுத்துக்கலாம், ஈஸியாக இருக்கும், நிறைய பூ வரும். இப்போ தொட்டியில் மாற்றி விட்டுட்டு இதுக்கு எப்சம் சால்ட்டு தான் நான் போட போகிறேன். வாழைப்பழ தோல் டெய்லியே போட்டுருவேன் உருவி சாப்பிட்றதோல. காய வச்சு பவுடர் பண்ணியும் போடலாம். அப்படியே வெட்டி சின்ன சின்னதாக வெட்டி காய வச்சோம்னா சீக்கிரமாக காஞ்சி போயிடும் வெயில் அடிக்கிறதுக்கு. அப்போ அந்த பவுடரை போட்டால் போட்டுடலாம். அப்படி இல்லையா நமக்கு கஷ்டமாக இருக்குன்னா ஏதாவது குக்கரில் இதில் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு அந்த வாட்டரை போட்டுட்டு அந்த இலை இப்போ தோலியுமே நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதையுமே போட்டுடலாம். எந்த எது டீகம்போஸ் ஆனாலும் நம்ம போட்டுடலாம் அந்த இதில். அதுக்காக நம்ம எடுத்து த்ரோ பண்ண வேண்டாம், ஒன்லி பிளாஸ்டிக்ஸ் அதெல்லாம் போடக்கூடாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், இட்ஸ் லக்ஷ்மி ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட். பை பை, டேக் கேர்.